இளைஞரான ஹாரி ஐன்சைடின் வேலை என்னவென்றால் செருப்பின் அடிப்பகுதிக்கான தோலை ஆயத்தம் செய்வதாகும். காய்ந்த தோலை அளவு பார்த்து வெட்டி தண்ணீரிலே ஊற வைத்து பின்னர் சுத்தியலால் பலமுறை நன்றாக அடித்து தண்ணீரை தோலிலிருந்து அகற்றி உலர்ந்ததாகவும் கெட்டியானதாகவும் மாற்ற வேண்டும். அது ஒரு சலிப்படைய செய்யும் கடினமான வேலைதான். ஒருநாள் ஹாரி தன்னுடைய முதலாளியினுடைய வியாபார போட்டியாளருடைய செருப்பு கடைக்கு சென்றார். அந்த மனிதர் தண்ணீரிலிருந்து தோலை எடுத்து சுத்தியலால் அடிப்பதே இல்லை, நேரடியாக ஆணியை வைத்து அடித்து செருப்பை செய்துவிடுகிறார். அதை பார்த்த ஹாரி, தோல் ஈரமானதாக இருக்கும் பொழுது நீங்கள் செருப்பை செய்து விடுவதை பார்த்தேன், அது சுத்தியலால் அடித்து தண்ணீர் நீக்கப்பட்ட பின் செய்யும் செருப்பை போல் உறுதியாக இருக்குமா என்று கேட்டார். ஒரு விஷம புன்னகையுடன், இல்லை, சீக்கிரத்தில் தோல் கலந்து வந்துவிடும் தம்பி என்றார் அவர். ஹாரி இந்த தந்திரத்தை தன்னுடைய முதலாளியிடம் கூறினார். அதற்கு அந்த முதலாளி, நான் பணத்திற்காக மட்டும் செருப்பை செய்வதில்லை, தேவனுடைய மகிமைக்காக செய்கிறேன். தேவனுடைய பார்வையில் சிறிய காரியங்களையும் சிறப்பாக செய்வது மிகவும் அவசியமானது என்று கூறினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கொள்கையை கடைபிடிப்போமா? எதை செய்தாலும் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றோ, நமக்கு பேர் பெருமை சேர்க்க வேண்டுமென்றோ செய்யாமல், எதை செய்தாலும் உண்மையும் உத்தமமாக பிறரின் நன்மைக்கென்றும் தேவனுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்கென்றும் நாம் செய்வோமா?